ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழியோட கிட்னி ஈரல் ட்ரை கிரேவி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு, அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, இருந்தாலும் செஞ்சு ஒரு விஷயம் சொதப்பிடுச்சு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு சோம்பு சீரகம் அதை கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை அதில் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு கிண்டி விட்டுருணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆன பிறகு தக்காளியை போடணும். தக்காளி போட்ட பிறகு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தூவி விட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தூவி விட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிட்னி ஈரல், கிட்னி ஈரலில் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், உப்பு, இதை மட்டும் நல்லா போட்டு கலரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தது தாங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ண கிட்னி ஈரல். கிட்னி ஈரலில் சேர்த்த கையோட சிக்கன் மசாலாவையும் தூவி விட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. ஏன்னா இதில் தண்ணி வந்து நல்லா சுண்டன பிறகு தான் அதை ட்ரை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபைனலாக ஒரு சொதப்பல் இருக்குது, அது வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க. கிட்னி ஈரல் கிரேவி நல்லா சுண்டி வரும்போது பெப்பர் தூள் போட்டு இறக்கணும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக மிளகு நல்லா போட்டு இடிச்சிட்டு இருக்கேன். ஃபைனலாக கிரேவி நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ பெப்பர் தூளை தூவி இதை இறக்கிட வேண்டியதான். இறக்கி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்லாம் ஓகே தான், இருந்தாலும் அந்த கல்லீரல் தாங்க சரியாக வேகலை. அதை வந்து நான் நார்மலாக வதக்கினாலே வெந்துடும் நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வெந்த பிறகு அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடுங்க. இது தாங்க நான் செஞ்ச ஒரு சின்ன சொதப்பல், பெரிய சொதப்பல்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.